டெல்டா மாவட்டங்களில் உள்ள தஞ்சாவூர் மாநகராட்சியில் மேயர் பதவியில் அமரப்போவது யார் என்பதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. தஞ்சை மாநகராட்சியில் மேயராகும் வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநகராட்சியின் மேயர் நாற்காலியை அலங்கரிக்க வாய்ப்புள்ளவர்கள் என்று மூன்று பேர் சொல்லப்படுகிறார்கள். தஞ்சாவூர் 51வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அஞ்சுகம் பூபதி. பாரம்பரியமான திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர். மருத்துவரான இவர் தற்போது தஞ்சை மாவட்ட மருத்துவர் அணி செயலாளராக இருக்கிறார். இவரின் தந்தை பூபதி முன்னாள் கவுன்சிலராக இருந்தவர். கலைஞர் கருணாநிதியோடு நெருங்கி பழகியவர். அந்த பழக்கம் இப்போதைய தலைவர் ஸ்டாலின் வரை தொடர்கிறது. அதனால்தான் அஞ்சுகம் பூபதிக்கு 2016 ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் அஞ்சுகம் பூபதி தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அப்போது திமுக சீட் ஒதுக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது வெற்றி பெற்றிருக்கும் அஞ்சுகம் பூபதி மேயராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது. அஞ்சுகம் பூபதிக்கு பிறகு மேயராக ரேசல் இருப்பது சந்திரசேகர மேத்தா. தஞ்சாவூர் 17வது வார்டில் வெற்றி பெற்றுள்ள சந்திரசேகர மேத்தா திமுகவின் நீண்டகால தொண்டர். முன்னாள் கவுன்சிலராக பதவி வகித்த அனுபவம் கொண்டவர். கட்சியினரிடையே சுமூகமான முறையில் பழகக்கூடியவர். அதனால் கட்சியினரின் ஆதரவும் இருக்கிறது. தஞ்சாவூர் மாநகராட்சி மேயராகும் வாய்ப்பு இவருக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த மேயர் போட்டியில் இருப்பவர் சன் ராமநாதன். 45வது வார்டில் வெற்றி பெற்றுள்ளவர் சன் ராமநாதன். இவர் 3 கவுன்சிலராக பதவி வகித்த அனுபவம் கொண்டவர். கட்சி விழாக்களை பிரம்மாண்டமாக நடத்தி கொடுப்பவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ள சன் ராமநாதனுக்கும் தஞ்சை மேயராகும் வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது.